Hello to everyone. This video deals with poetic devices or figure of speech of Once Upon a Time, written by Gabriel Vaccara. 11th English, Unit 1, Poem. அதாவது இந்த போம்ல என்ன மாதிரியான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஃப்ரேசஸ், அது ஒரு மீனிங்கில் இருக்கும், ப்ளஸ் அதோட ஃபார்ம்ஸ் ஆஃப் லிட்ரல் மீனிங் வந்து வேறு மாதிரியாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த போம்ல என்னென்ன மாதிரியான பொய்டிக் ஸ்பீச்சஸ் ஆர் சாரி பொய்டிக் டிவைசஸ் ஆர் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் அப்படின்னாலே கைண்ட் ஆஃப் நிறைய கைண்ட்ஸ் இருக்குது. இருந்தாலும் பர்டிகுலராக இந்த போம்ல என்னென்ன மாதிரியான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு மெயின் திங் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, இந்த போமை பொறுத்த வரைக்கும் ரைம் ஸ்கீம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த போமை வந்து ஒரு மோனலாக் போம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் சொல்லுவோம் பிகாஸ் ஒன் சைடட் கான்வர்சேஷன் கோஸ் ஆன் இன் த போயம். அதாவது அப்பா வந்து பையன்கிட்ட பேசிகிட்டு இருப்பார், ஆனால் அப்பா மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பார், அவங்க பையன் வந்து லிசன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ தட் இது வந்து தனிமொழி மோனலாக் அப்படின்னு சொல்கிறதுனால இதில் ரைம் ஸ்கீம் அப்படிங்கிறது கிடையாது. த ஃபஸ்ட்டு திங்க சிமிலி. சிமிலி அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், சிமிலி இஸ் யூஸ் டு கம்பேர் டூ திங்ஸ் யூஸிங் த கீவேர்ட்ஸ் ஆஸ் ஆர் லைக். அதாவது இதுவுமே சிமிலி அப்படிங்கிறதே கம்பேரிசன், ரெண்டு பொருட்களை வந்து கம்பேர் பண்ணுறது தான். ஆனால் கீவேர்ட்ஸான ஆஸ் அண்ட் லைக்குன்ற வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம், அதனால் அது வந்து சிமிலி. இந்த போமை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த லைன் எந்தெந்த சிமிலி லைன்ஸ் வந்து இருக்குன்னா மொத்தம் 4 லைன்ஸ் இருக்குது. த ஃபஸ்ட்டு ஒன், லைக் எ ஃபிக்ஸட் போர்ட்ரேட் ஸ்மைல். போர்ட்ரேட் அப்படின்னா என்ன சொல்லுவோம், வரைபடத்தில் உள்ள வரைந்து வைத்த படம் பிடிக்கப்பட்டதில்லை, வரையப்பட்ட சித்திரம் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த வரையப்பட்ட சித்திரத்தில் உள்ள சிரிப்பை போல அப்படிங்கிறதுனால இந்த லைக்குங்கிற வேர்டு வந்ததுனால இது வந்து என்னதுன்னா சிமிலி. த செகண்ட் ஒன், ஐ ஹாவ் லேர்ன்டு டு வியர் மெனி ஃபேஸஸ் லைக் ட்ரெஸ்ஸஸ். அதோடு மட்டும் இல்லாமல் நான் வந்து மற்றவங்க எப்படி லைக் நிறைய முகபாவனைகளை வச்சு எல்லாத்துக்கிட்டையும் நேரத்துக்கு தகுந்த மூல பேசுகிறாங்களோ அதே மாதிரி நானும் என்ன பண்ணுறேன்னா நிறைய ஃபேஸஸை லைக் ட்ரெஸ்ஸஸ் எப்படி நாளுக்கு ஒரு துணி நேரத்துக்கு ஒரு துணி மாத்திரமோ அதே மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்னோடய முகபாவனைகளையும் மாற்றுறதுக்கு நான் கற்றுக்கிட்டேன், லைக் ட்ரெஸ்ஸஸ் துணிகளை போல. ஸோ லைக் வந்திருக்கிறதுனால அந்த இடத்துல சிமிலி. த நெக்ஸ்ட் ஒன், ஷோஸ் ஒன்லி மை டீத் லைக் எ ஸ்னேக்ஸ் பேர் ஃபேங்ஸ். அவங்க அப்பா வந்து அந்த பையன்கிட்ட கேட்டுட்ருப்பாங்க, எனக்கு வந்து நீ எப்படி சிரிப்ப, உன் வயசாக இருக்கும் பொழுது நான் எப்படி இருந்து நான் சிரித்தனோ அந்த மாதிரி எனக்கு சிரிப்பு தேவை. இப்போ நான் சிரிக்கிறத கண்ணாடியில் பார்க்கும்போது எப்படியா இருக்குன்னா பாம்போட விஷ பற்களை போல இருக்குது. லைக் எ ஸ்னேக்ஸ் பேர் ஃபேங்ஸ், அதாவது லைக் எ ஸ்னேக்ஸ் பேர் ஃபேங்ஸ், பாம்பின் விஷ பற்களை போல என்னோட பற்கள் இருக்குது. லைக்குன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கறனால அந்த இடத்துல சிமிலி. அடுத்து, வென் ஐ வாஸ் லைக் யூ, நான் உன்னை போல. வென் ஐ வாஸ் லைக் யூ, உன்னை போல, நான் உன்ன மாதிரி அதாவது உன் வயசில் நான் எப்படி இருந்தனோ அந்த மாதிரி எனக்கு இப்போ திரும்ப இருக்கிறதுக்கு நீ கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் அவங்க அப்பா. ஸோ இந்த லைனெல்லாம் வந்து என்னதுன்னா சிமிலிக்குரியது. லைக் யூ ஃபிக்ஸ்ட் போர்ட்ரேட் ஸ்மைல் ஒன்று, ஐ ஹாவ் லேர்ன்டு டு வியர் மெனி ஃபீசஸ் லைக் ட்ரெஸ்ஸஸ் ரெண்டு, ஷோஸ் ஒன்லி மை டீத் லைக் எ ஸ்னேக்ஸ் பேர் ஃபேங்ஸ் மூணு, வென் ஐ வாஸ் லைக் யூ நாலு. இந்த நாலு லைன்ஸும் இந்த போமில் இருக்கிற அந்த நாலு லைன்ஸுமே நம்மளுக்கு என்னதுன்னா சிமிலி. ஓகேங்களா. அடுத்து வந்து மெட்டஃபர். இப்போ சிமிலிக்கும் மெட்டஃபருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், இதுவுமே கம்பேரிசன் ஆஃப் டூ திங்ஸஸ் தான். சிமிலியில் என்னென்னா கீவேர்ட்ஸ் வந்து ஆஸ் அண்ட் லைக் யூஸ் பண்ணுவோம், மெட்டஃபரில் வந்து ஆஸ் அண்ட் லைக் யூஸ் பண்ண மாட்டோம். லைக் எப்படின்னா, ஹி ஆக்ட் லைக் எ லயன், அவன் வந்து எப்படின்னா லயனை போல சிங்கத்தை போல நடித்தான் அப்படிங்கிறது சிமிலி. He is a lion in a battle.
ஹீஸ் லைக் இல்லை ஹீஸ் லைன் இன் த பேட்டில் அப்படின்னா அந்த நடக்கிற அந்த போரில் அவன் சிங்கமாகவே மாறிட்டான் அப்படிங்கிறது ரெண்டுமே கம்பேரிசன் தான். ஆனால் சிமிலியில் வந்து லைக்குன்ற ஆஸுங்கிற வேர்டு இருக்கும், மெட்டஃபரில் வந்து லைக்குன்ற வேர்டு ஆஸுங்கிற வேர்டு இருக்காது. ஓகேங்களா. இந்த போமை பொறுத்த வரைக்கும் வைல் தர் ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ் இந்த லைன் மட்டும்தான் நமக்கு என்னதுன்னா மெட்டஃபர். ஆக்சுவலி இதோட மீனிங் என்னது அப்படின்னு சொன்னால், அதாவது முன்னாடியெல்லாம் எப்படியா சிரித்தாங்க எப்படியா பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட பார்வையில் வந்து உணர்வு வந்து இருந்துச்சு, பரிவு வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற மக்களோட கண்கள் வந்து ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ் அப்படின்னா அப்படியே எல்லாமே ஒரு மாதிரி உறைஞ்சி போன மாதிரி, அவங்களோட பார்வையில் வந்து உணர்வுங்கிறது இல்லை பரிவுங்கிறது இல்லை, எல்லாமே அப்படியே உறைஞ்சி போயிட்டு அப்படியே சரி எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் காமிக்காத மாதிரி அப்படியே பதிவான மாதிரி இருந்துச்சு. ஐஸ் பிளாக் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், பனிக்கட்டைகளை போல் அப்படியே நிறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால தான் இந்த லைன் வந்து என்னதுன்னா மெட்டஃபோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் பாரடாக்ஸ், பாரடாக்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னதுன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு லைன்லேயே வந்து ரெண்டு கான்செப்டுக்குரிய மீனிங்காக இருக்கும். அந்த ரெண்டு கான்செப்டுமே எப்படியா இருக்குன்னா டிஃப்ரெண்ட் ஐடியாஸாக இருக்கும், டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டாக இருக்கும், முக்கியமாக வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த போமை பொறுத்த வரைக்கும் மூணு லைன் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஐ ஹாவ் ஆல்சோ லேர்ன்டு டு சே குட் பை வென் ஐ மீன் குட் ரிட்டன்ஸ். குட் ரிட்டன்ஸ் அப்படின்னாலே என்ன சொல்லியிருந்தோம், குட் பை அப்படின்னு எப்படா அவன் போய் தொலைவான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம் இல்லையா, அதை தான் வந்து குட் ரிட்டன்ஸ். இப்போ வந்து குட் பை அப்படின்னு சொன்னால் நல்ல விதமாக சரி போயிட்டு வாங்கன்னு சொல்றது, குட் ரிடன்ஸ் அப்படின்னு சொன்னா எப்போய் தொலைடா சாமின்றது. அப்ப இந்த ஒரு லைன்லயே வந்து கான்ட்ராஸ்டுக்குரிய மீனிங் இருக்கா, டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டா இருந்தாலும் ஐடியாஸா இருந்தாலும் கான்ட்ராஸ்டிங்கா இருக்கா, அதனால இது வந்து பாரடாக்ஸ். அடுத்து இன்னொரு லைன், அடுத்து என்ன லைன்னா டு சே கிளாட் டு மீட் யூ வித்தவுட் பீயிங் கிளாட். அதே மாதிரி நம்ம எப்படியா சொல்லுவோம்னா உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம், ஆனா மகிழ்ச்சி இல்லாமலே மனசோட மகிழ்ச்சி என்பதே கிடையாம நம்ம சொல்லுவோம் பார்த்ததில் மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலையுமே வந்து கான்ட்ராஸ்ட் குரிய மீனிங் இருக்கிறதுனால இதுவுமே என்னதுன்னா பாரடாக்ஸ். அந்த தேர்ட் ஒன் டு சே இட்ஸ் பீன் நைஸ் டாக்கிங் டு யூ ஆஃப்டர் பீயிங் போர்டு. அதாவது நம்ம சொல்லுவோம் நான் உங்கள்கிட்ட பேசினதில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஆனால் பேசின வரைக்கும் ரொம்ப போராக ஃபீல் பண்ணுவோம், அதனால் இது வந்து என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே கான்ட்ராஸ்டாக இருக்குது. போரிங்காக இருந்துச்சு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா இருந்துச்சு நைஸ் டாக்கிங் டு யூன்னு சொல்லி சொல்லிடுறோம். இது வந்து ரெண்டுமே கான்ட்ராஸ்டுக்குரிய மீனிங்ன்றதுனால இதுவுமே வந்து பாரடாக்ஸ் தான். ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன் அலிட்ரேஷன் வேர்ட்ஸ். அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் அப்படின்னாலவே கொடுக்கப்பட்ட ஒரே லைனில் ஒரே எழுத்தால் தொடங்கப்பட்ட வார்த்தைகள் ரெண்டுக்கு மேலே, ஒன்று மட்டும் இல்லாமல் ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி ரெண்டுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் வந்து ஒரே எழுத்தால் தொடங்கப்பட்டிருந்துச்சுன்னா அது வந்து அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் பாருங்களேன், தே யூஸ் டு லவ் வித் தயர் ஹார்ட்ஸ், they used to love with their hearts. இப்போ இந்த இடத்துல வந்து they and their and to இதெல்லாமே டீயில் ஸ்டார்ட் ஆகிருக்கா, ஒரே எழுத்தால் தொடங்கப்பட்ட வெவ்வேறு வார்த்தைகள். சப்போஸ் தேன்னு இருந்துச்சுன்னா அது ரெண்டு பேரும் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ்னு நம்ம சொல்லக்கூடாது, வெவ்வேறு வார்த்தைகளாக இருக்கணும் ஆனால் ஒரே எழுத்தால் தொடங்கப்பட்டதாக இருக்கணும், ஒரே லைனில் இருக்கணும். ஓகேங்களா. த செகண்ட் ஒன் பாருங்கள், பட் நவ் தே ஒன்லி லவ் வித் தயர் டீத், த சேம் திங் இதுலேயும் தே தயர் டீத். ஓகேங்களா. அடுத்து சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ, ரெண்டு சர்ச்சுங்கிறதும் எஸ்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஷேடோங்கிறதுலையும் எஸ்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ சர்ச் அண்ட் ஷேடோங்கிறது வந்து அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இதில். அடுத்து நவ் தே ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் ஹார்ட்ஸ், இதில் பாருங்கள் ஹேண்ட்ஸ் அண்ட் ஹார்ட்ஸ், ஹேண்ட்ஸ் அண்ட் ஹார்ட்ஸ் ஹெச்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு ஹேண்ட்ஸ், அதே சேம் திங் ஹார்ட்ஸ் அப்படிங்கிறதும் ஹெச்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். Thank you for watching. Like, share and do subscribe my channel ASV Classroom. Thank you guys.